கொரோனா வைரஸ் எதிர்ப்பு சக்தி கணக்கு இல்லாமல் வேலை தான் பிரச்சனையே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு மருந்து தேவைக்கு அதிகமா அதிகரிச்சா குணப்படுத்துமா அல்லது செய்யுமா வணக்கம் நண்பர்களே கொரோனா வைரஸ் உலகெங்கும் கடும் தாக்கத்தையும் பெரும் இறப்புகளையும் உலகத்தையே முடக்கி போடுற அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கறனால ஏதாவது இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு உலகெங்கும் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கண்கொத்தி பாம்பாக தேடிட்டு இருக்காங்க கொரோனா வைரஸ் வந்த பிறகு இதுக்கு சிகிச்சை அளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் இது வராமல் எப்படி தா பாதுகாத்துக்கிறது இப்போ தடுப்பூசி இல்லை ஸோ இப்போ வேறு என்ன பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறது ஏதாவது மருந்தோ மூலிகையோ அல்லது ஏதாவது உணவுகளோ எடுத்தால் இந்த நோய்ப்பு சக்தி அதிகமாகி கொரோனா வைரஸ் வராமல் பாதுகாத்துக்க முடியுமா அப்படின்னு நிறையா மக்களும் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர் இதை கேட்குறாங்க ஆனால் கொரோனா வைரஸ்ஸு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல தேவைக்கு அதிகமாக வேலை செய்கிறதுனால தான் உடம்புல பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துது நோயெதிர்ப்பு சக்தி கணக்கு இல்லாமல் வேலை செய்கிறதுனால தான் பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படி பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு மருந்து தேவைக்கு அதிகமாக அதிகரித்தா அப்போ நோயை குணப்படுத்துமா அல்லது மோசமடைய செய்யுமா இதை பற்றி நாம் இன்றைக்கி பார்ப்போம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நோய் கிருமி உடம்புக்குள்ள போய் எப்படி நோய் தொற்று ஏற்படுத்துது எப்படி பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற அறிவியல் உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர் இருமும் போதோ தும்பும் போதோ அல்லது அவர் தொட்ட பொருட்களை இன்னொருத்தர் தெரியாம தொட்டு மூக்கு மேலேயோ வாய் மேலேயோ வைக்கும் போது முதல்ல வைரஸ் அவங்க உடம்புக்குள்ள போகுதுங்க ஆரம்பத்துல தொண்டை அல்லது மூக்குல இருக்கிற திசுக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருகி உற்பத்தி ஆகுது அதுக்கப்புறம் முதல்ல அது நுரையீரலுக்கு போகுது அப்படியே நுரையீரலோட மற்ற செல்கள் மட்டும் இல்லாமல் குடல் மூளை இருதயம் அது மாதிரி பல உறுப்புகளை ஒரே டைமில் தாக்குதுங்க பாதிப்புகளை ஏற்படுத்துது முதல்ல இந்த வைரஸ் பெருகிற நிலை தான் நம்ம பிரைமரி வைரிமியா அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஸ்டேஜில் இருமலும் காய்ச்சலும் வருது இதுதான் நோயோட ஆரம்ப நிலை இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம உடம்பில் இயற்கையாகவே எணுக்கள் எல்லாம் திரண்டு வந்து அப்படியே நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணி வைரஸை அழிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை கிருமியோட எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியோட வீரியம் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக கிருமிகளை சுத்தமாக அழிச்சிரும் நோயாளி பெருசாக பாதிப்பு இல்லாமல் குணமாயிடுவாங்க தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இதுதான் நடக்குது ஆனால் பத்து சதவீத நோ நோயாளிகளுக்கு என்ன காரணம்னு தெரியாமல் கணக்கு இல்லாமல் எதிர்ப்பு சக்தி தேவைக்கு ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க இவங்களுக்கு தேவைக்கு அதிகமாக எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆகும்போது ரத்தத்தில் சைட்டோகைன்ஸ் இன்ட்ரலியூக்கின்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கெமிக்கல் உடம்புல உற்பத்தி ஆகுது இயற்கையாகவே இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா வைரஸை அழிக்கிற பேர்வழி அப்படின்னு வைரஸோடு சேர்ந்து நம்ம செல்களையே அழிக்க ஆரம்பிச்சிரும் இதை தான் சைட்டோகைன் ஸ்டாம் அல்லது சூறாவளி நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது நுரையீரலையும் இருதயத்தையும் மிக கடுமையாக பாதித்து ஏஆர்டிஎஸ் அப்படிங்கிற தீவிர நுரையீரல் பாதிப்புக்கு கொண்டு வந்துவிடும் இந்த தான் செயற்கை சுவாசம்லாம் தேவைப்படும் பெரும்பாலான நோயாளிகள் இந்த ஸ்டேஜ்லாம் வரும்போது தாக்கு பிடிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இறந்து போயிடுவாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது ஒரு வீட்டில் ஒரு காலனியில் ரெண்டு திருடங்க பூந்துட்டாங்க உடனடியாக பக்கத்து வீட்டுக்காரர் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்கிறார் சார் திருடங்க பூந்துட்டாங்க அப்படின்னு உடனடியே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு கான்ஸ்டபிளும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க ரெண்டு கான்ஸ்டபிள் வீட்டுக்குள்ளே போய் லத்தியில் நாலு நாலு சாத்து சாத்தி அந்த ரெண்டு திருடங்களையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க இதுதான் சாதாரண இம்யூன் ரெஸ்பான்ஸ் பெரும்பாலான தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இது தான் நடக்குது நோய்கிருமி ஈஸியாக குணமாயிருது இன்னொரு பத்து சதவீதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ இதே இந்த ரெண்டு திருடங்க உள்ளே போனதை இப்போ அந்த காலனியில் இருக்கிற ஒரு நூறு பேத்துக்கு மேலே பார்த்துட்டாங்க இப்போ சைமல் சைமல்டேனியஸாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோனைப்படுறாங்க சார் திருடம் பூந்துட்டான் திருடம் பூந்துட்டான் திருடம் இருக்கிறான் அப்படின்னு உன்னே இப்போ கண்ட்ரோல் ரூமே குழப்பம் ஆகிடுது ஸோ இப்போது ஓ ஏ நூறு இரநூறு பேர் பெரிய கொள்ளக்கார கும்பலாக ஏதாவது உள்ளே போய்ருப்பாங்களோ ஏதாவது அல் கொய்தாலேருந்து எதாவது தீவிரவாதியிலாம் எதாவது அப்படின்னு இப்போ கன்ஃபியூஸ் ஆகி கண்ட்ரோல் ரூமில் பெரிய கமாண்டோ இராணுவ படையெல்லாம் அனுப்பிச்சி வச்சிடறாங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்கன்னு தெரியாமல் ஏகப்பட்ட பேர் இருக்கிறா நினச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க சரி இவங்களை விட்ட ஆபத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு ராக்கெட் லான்ச்சரை வச்சு அப்படியே ஏவுகணையை விட்டு வீட்டையே அடிச்சு தூக்கிடுவோம் அப்படியே திருடங்கு செத்து போயிடுவாங்க இல்லை தீவிரவாதிகள் செத்து போயிடுவாங்க அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க இப்போ லாக்கெட் லான்ச்சரை வச்சு அடித்த உடனே திருடங்க செத்து போயிடுறாங்க அதோட சேர்த்து வீடும் டேமேஜ் ஆகிடுது பக்கத்து வீடு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இதுக்கு பேர் தான் எக்ஸாஜரேட்டட் ஹோஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் நான் சொன்ன பத்து சதவீதம் மக்களுக்கு இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி தேவைக்கு அதிகமாக வேலை செய்யுது ரெண்டு ஏடிஆ வந்து எளிதாக முடிக்கக்கூடிய வேலையை ஒரு கமாண்டோ படையே வந்து தேவையில்லாமல் ராக்கெட்லாம் விட்டு எப்படி தேவைக்கு அதிகமாக சேதாரம் உருவாகுதோ அப்படித்தான் இந்த நோயெதிர்ப்பு சக்தி தேவைக்கு மீறி வரும்போது எக்ஸாஜரேட்டட் ஹோஸ்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அல்லது சைட்டோகைன் ஸ்டாம் அப்படிங்கிறது நடந்து தேவைக்கு மீறி எதிர்ப்பு சக்தி நம்ம கிருமிகளோடு சேர்ந்து நம்ம செல்களையே அழிக்க ஆரம்பிச்சிருதுங்க இதுதான் கொரோனா வைரஸோட மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான் இந்த வைரஸுக்கும் மற்ற நோய்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் ஸோ சரியாக சொல்லணும் அப்படின்னா வைரஸ் கிருமினால் வர பாதிப்பை விட அதுக்கு அதை கொள்கிற பேர் வழின்னு நம்ம உடம்பு எதிர்க்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால் வர பாதிப்புகள் தான் அதிகம் அதனால தான் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க பெரும்பாலான நோய்கள் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும் போது இந்த நோய் மட்டும் குழந்தைங்களில் இறப்புகளை ஏற்படுத்துறதே இல்லை குழந்தைங்க அப்படியே கொரோனா வைரஸ் வந்தாலும் சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி சரியாக போயிடுதுங்கிறாங்க ஏன் இந்த முரண்பாடு இதே காரணம்தான் அதாவது குழந்தைங்க பெருசாக வைரஸ்களை எதிர்கொண்டு இருக்க மாட்டாங்க அவங்களோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் நோய் எதிர்ப்பு எழுப்பும் திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு மிதமான அளவு நோய் சக்தி வந்து ஏட்டையாக வேலை பார்க்குற மாதிரி லிமிட்டடாக நோய் சக்தி கிருமிகள் அழிச்சிட்டு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி சரியாக போயிட்டே இருக்கும் அதனால தான் குழந்தைங்களும் வயது கம்மியானவங்களும் தப்பிச்சுக்கிறாங்க வயது ஆக ஆக என்னாவும் ஏற்கனவே அவங்க பலவிதமான வைரஸை சந்திச்சிருப்பாங்க அதனால் ரெண்டு வைரஸ் உள்ளே வந்தோடனே ஓட்டு தாக்குவண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மார்ச் பண்ணி ஏகப்பட்ட சக்தி உடம்பு தேவையில்லாத உற்பத்தி பண்ணி சைட்டோகைன் ஸ்டாம் உருவாக்கி இப்போது அவங்க நுரையீரலையும் சேர்த்து அழிச்சிருது இதனால தான் வயது ஆக ஆக இந்த நோயோட தீவிரம் அதிகமாக இருக்குது இறப்புகளும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சூழ்நிலையில் நம்ம பொத்தாம் பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மருந்தையோ அல்லது உணவையோ கொடுத்தா இது வந்து இருக்கிற பிரச்சனையும் இன்னும் பெருசு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதாவது இது ஒன்றா இது தடுப்பூசி மாதிரி செயல்படணும் தடுப்பூசி என்ன பண்ணும் ஏற்கனவே ஒரு பலவீனப்படுத்தப்பட்ட கிருமி மிதமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ கிருமி உள்ளே வந்தோடனே அடிச்சு தாக்கிடும் நோய் எதிர்ப்பு சக்தி அது பெருகவே விடாது ஒன்றா அப்படி ஒரே அடியாக போட்டு தள்ளிடணும் அது மாதிரி நீங்கள் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்குன்னு கொடுக்கக்கூடிய மருந்து வந்த உடனே கிருமியை போட்டு தள்ளுற மாதிரி இருக்கணும் அல்லது அதுக்கு நம்ம உடம்பு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லாமல் நோய் இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிறேன்னு நீங்கள் ஒரு மருந்து கொடுத்து உண்மையாகவே அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணுச்சுன்னா ஆல்ரெடி பிரச்சனையே நோய் சக்தி ஓவராக வேலை செய்கிறதுனால தான் இப்போ இன்னும் இந்த நோய் மோசமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா ஸோ இது வந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய ஒன்றுங்க பத்தம்பது ரூபா சும்மா நோய் சக்தி அதிகம் பண்ணது நம்ம கொடுத்து அப்புறம் நம்ம கையை சுட்டுக்க கூடாது எனவே எந்தெந்த மருந்து அல்லது உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது எந்த நிலையில் கொடுக்க வேணும் அதாவது நோய் வரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணுமா நோய் வரும்போது கொடுக்கலாமா அது நோய் தன்மையை இன்னும் தீவிரப்படுத்தாதா இதெல்லாம் முறையாக ஆராய்ச்சி பண்ணாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக மருந்துகளை கொடுக்குறத நாம் இந்த நோய்க்கு தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனம் இதை இன்னும் நம்ம முறையாக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியிருக்கு இந்த நோய் கிருமி பற்றிய புரிதல்கள் இன்னும் மேம்பட மேம்பட இதுக்கு என்னென்ன ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் ஸோ நம்ம பொறுமையாக நம்ம அறிவில்பூர்வமாக சிந்திச்சா கட்டாயம் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தை நாம் வெல்ல முடியும் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் இந்த கொரோனா வைரஸ் பற்றியும் வேறு நிறைய மருத்துவ விஷயங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம அறிவியல் பூர்வமாக அழுத்துவோம் நன்றி வணக்கம்